ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான். ஆக்சுவலி அது அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் வந்து B1 ஆஃப் எக்ஸ் B2 ஆஃப் எக்ஸுங்கிற ஃபஸ்ட் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது அதை நார்மல் எல்பிபி ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து செகண்ட் டைப், அதே சேம் லெசன் தான், பட் செகண்ட் டைப். அதில் வந்து B1 ஆஃப் எக்ஸ் B2 ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபஸ்ட் நம்பரை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ட்ரையாங்குலர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம் ஃபஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்பருக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ப்ராப்ளம். ஸோ இதனோட தியரி பார்ட் வந்து இதாக இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி அங்கே B1 ஆஃப் எக்ஸ் B2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு கொடுத்த மாதிரி இங்கேயும் இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா AIJ, அதாவது SIJ, LIJ, RIJ. ஆக்சுவலி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நம்பர்னால் ட்ரையாங்கிள்னால் மூணு, ஓகேவா? ஸோ மூணு நம்பர்ஸ் இருக்கும், அண்ட் BI அப்படிங்கிற இன்னொரு ஃபஸ்ட் நம்பரும் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்கும்போது நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அண்ட் அதிலிருந்து எப்படி எல்பிபி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இதுதான் அதோட மெயின் தியரி. மேக்ஸிமம் ஆஃப் சமேஷன் J=1 to n CJXJ அப்படிங்கிறது த மேக்ஸிமம் ஆஃப் செட், ஓகேவா? அண்ட் சப்ஜெக்ட் வித் கன்ஸ்டன்ஸுங்கிறது சமேஷன் J=1 to n SIJ XIJ <= TI. ஆக்சுவலி இந்த SIJ XX இதில் வந்து XJங்கிறது நம்மளோட வேரியபிள், X1, X2, X3, X4 டிபெண்டிங் அப்பான் திஸ் J, நம்ம அந்த எண்ணை பொறுத்தது, ஓகேவா? ஸோ n=2, 3 நம்ம கன்ஸ்டன்ஸ் எத்தனையோ அதை பொறுத்து மாறுபடும். இந்த SIJ அண்ட் இங்கே இருக்கிற LIJ அங்கிட்டு இங்கே இருக்கிற RIJ எல்லாமே இந்த ஃபஸ்ஸி நம்பரில், ட்ரையாங்கிள் ஃபஸ்ஸி நம்பரில் உள்ள நம்பர்ஸ். அண்ட் இங்கே உள்ள நம்பர்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு வர நம்பர்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த BI கூடைய TI UI VI இதில் உள்ள நம்பர்ஸ். ஸோ இந்த தியரி இருக்குல்ல, இந்த தியரி வச்சு தான் நம்ம அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி முதல்ல நான் தியரியாக சொல்லும்போது கண்டிப்பாக புரியாது, என்னோட கணிப்பு கண்டிப்பாக புரியாது. ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தியரி ரொம்ப நல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 5x1 + 4x2, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி 4, 2, 1, x1, 5, 3, 1, x2 இந்த ப்ராக்கெட்ல போடுறது எல்லாமே ஃபஸ்ஸி நம்பர்ஸ், ஓகேவா? இது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபஸ்ஸி நம்பர்ஸ். x2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 24, 5, 8. சிமிலர்லி 4, 1, 2, x1, 1.5, 1, x2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12, 6, 3. இந்த x1, x2 எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங்கை ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா நம்மளோட ப்ரைமரி க்வெஸ்சன் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து செகண்ட் டைப், ஓகேவா? செகண்ட் டைப் சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த தியரி மைண்டில் இருக்கணும். அந்த தியரி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளோட மெயின் இதை கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வருங்கிறது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 5x1 + 4x2 அப்படி நான் சம்ல இருந்து எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நான் இங்கே ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 ஈக்குவேஷனும் நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். நான் முதலே சொல்லிட்டேன், தியரியும் ப்ராப்ளத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் காட்டுவேன். கொஞ்சம் நிதானமாக பாருங்கள், புரியும், ஓகேவா? ஸோ இப்போ நான் தியரிக்கு போகிறேன், ஓகேவா? இங்கே முதல்ல இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது இது ஒரு ஜோடி, அண்ட் இது ஒரு பேர், இது ஒரு பேர், இப்படி 3 பேராக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேர் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட் வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கே இந்த ரெண்டு நம்பருக்குல. ஸோ முதல் நம்பர் S1, இது L1, இது R1, இது S2, L2, R2. அதே மாதிரி ரைட் சைடு லெஸ் தான் ஈக்குவல் டு வரும்போது அது வந்து TI UI VI, ஓகேவா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின் ஃபர்ஸ்ட். இப்போ SIJ XJ லெஸ் ஆர் ஈக்குவல் டு TI, இந்த SIJ J=1 to n, ஓகேவா? ஸோ SIJங்கிறது முதல் நம்பர், XJங்கிறது X1, X2, X3, X4 அப் டு XN வரைக்கும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நமக்கு வந்து 2 வேரியபிள் தான். ஸோ அப் டு 2 வரைக்கும் போட்டால் போதும். ஸோ X2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு TI, அதாவது இங்கே உள்ள முதல் நம்பர். ஸோ இங்கே உள்ள முதல் நம்பர் இன்டு இந்த XJ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே உள்ள முதல் நம்பர், ஓகேவா? ஸோ இது அப்படி நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே அதே மாதிரி S1, L1, R1, இங்கே S2, L2, R2, இங்கே T1, U1, V1 அங்கே உள்ள மாதிரியே இங்கேயே நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ
ஃபர்ஸ்ட் நம்பர் அங்க அப்படி தான் இருக்கு. அப்போ அங்க அப்படி என்ன இருந்துச்சு, சம்மேஷன் எஸ்ஐஜே எக்ஸ் ஜே இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு எக்ஸ் ஒன், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒன், அப்போ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் டூ லெஸ்ஆர் ஈக்குவல் டு இங்கே உள்ள முதல் நம்பர் 24, அதான் எழுதியிருக்கும். ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 24. அதே மாதிரி ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஒன் அண்ட் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12, அதான் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ ஃபஸ்ட்டு அதான் முதல் பேர் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் பேர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதி முடிச்சாச்சு, ஓகேவா? அந்த தியரி யூஸ் பண்ணி நான் முதல் பேர் எழுதி முடிச்சாச்சு. அண்ட் செகண்ட் பேர் என்னங்கிறத நம்ம தியரியை பார்ப்போம் இப்போ. ஸோ செகண்ட் பேர் எப்படி எழுதுறதுன்னா, எஸ்ஐஜே மைனஸ் எல்ஐஜே எக்ஸ் ஜே லெஸ் ஆர் ஈக்குவல் டு டிஐ மைனஸ் யூஐ. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் நம்பர் எஸ் எல்லு ஆர். ஸோ அப்போ அவன் எஸ் எல் இது ரெண்டையும் கழிக்க சொல்கிறான், முதல் இரண்டு எண்களை கழிக்க சொல்கிறான் இன்டூ எக்ஸ் ஜே, ஓகேவா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே உள்ள முதல் ரெண்டு நம்பர், அதாவது டிஐயூஐ இங்கே உள்ள முதல் ரெண்டு நம்பரையும் கழிக்க சொல்கிறான். ஸோ இதுதான் மெத்தட். இதை நான் அப்படி என்ன பண்ணுறேன், நம்ம ப்ராப்ளத்துக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, முதல் ரெண்டு நம்பரை கழிக்க சொல்கிறேன் அப்படிதானே. ஸோ முதல் ரெண்டு நம்பரை கழிச்சு இன்ட்டு எக்ஸ் ஒன், அப்போ ஃபோர் மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் டூங்கிறது டூ, டூ எக்ஸ் ஒன், அதான் இங்கே இருக்கு பாருங்க டூ எக்ஸ் ஒன். அதே மாதிரி ஃபைவ் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ, அதாவது டூ எக்ஸ் டூ. இங்கே 24 மைனஸ் ஃபைவ் 19, ஓகேவா? தென் ஏன்னா இது மட்டும் ஓகே, இது மட்டும் கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ஒன் எடுக்கா, அண்ட் ஒன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ், அப்போ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் டூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 12 மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ். ஸோ அடுத்த கன்ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த பேர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ அடுத்த பேர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி தியரியை அங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ தியரிக்கு போகிறோம். நம்ம தியரியில் மூணாவது பார்ட், இந்த ரெண்டு முடிச்சாச்சு. மூணாவது பார்ட் என்னன்னா, எஸ்ஐஜே பிளஸ் ஆர்ஐஜே எக்ஸ் டே இன்டூ எக்ஸ் டே லெஸ் ஆர் ஈக்குவல் டு டிஐ பிளஸ் விஐ. அதாவது இந்த முதல் நம்பரையும் கடைசி நம்பர் மூணாவது நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் இன்டூ எக்ஸ் டே லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே உள்ள முதல் நம்பர், முதல் நம்பர் டிஐ அண்ட் விஐ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஒன் அண்ட் த்ரீ இங்கேயும், ஒன் அண்ட் த்ரீ இங்கேயும், ஒன் அண்ட் த்ரீ, ஓகேவா? ஸோ இந்த தியரி அப்படியே மைண்டில் வச்சுக்கிறோம். இங்கே நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது அங்கே என்ன நம்ம தியரி பார்த்தோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டணும். ஸோ ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஒன், அதான் ஃபைவ் எக்ஸ் ஒன், அண்ட் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ இந்த இருக்கா, அண்ட் 24 பிளஸ் எயிட் 32 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 32. அந்த தியரி நான் அப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் அப்படி, ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் எக்ஸ் ஒன் அண்ட் ஒன் பிளஸ் ஒன் டூ எக்ஸ் டூ, டுவெல் பிளஸ் த்ரீ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ ஆறு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிடச்சிட்டு, அண்ட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ஸி நம்பர் என்னவா மாறிட்டு, ஃபஸ்ஸி நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன், தியரி யூஸ் பண்ணி நார்மல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ என்கிட்ட ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டிய எசட் இருக்குது அண்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இதை கொண்டு நான் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சால்வேஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, சால்விங் திஸ் ப்ராப்ளம் வி அப்டைன் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம தான் அப்போ சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட் அப்படிங்கிற அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் டு சால்வ் எல்பிபி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சிரு ஓகே, ஞாபகம் இல்லைனாலும் இதை பார்த்துறோன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்கு இப்போ நம்ம போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து இப்போ கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என் கையில் ஆறு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த ஆறு கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆறு கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கும் நான் வந்து கிராஃபாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம ஆறு ஈக்குவேஷனுமே என்னதுன்னா லீனியர் ஈக்குவேஷன் தான். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் நம்ம கிராஃபாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி 4x1 plus 5x2 less or equal to 24, ஓகேவா? ஸோ இது அத்தனை ஈக்குவேஷனை நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா, இந்த 4x1 plus 5x2
லெஸ் ஆர் ஈக்குவல் டு 24. லெஸ் ஆர் ஈக்குவல் டு 24 அர்த்தம் 24 தான் என்னோட ஹையஸ்ட் வேல்யூ. இந்த டோட்டல் வேல்யூவோட ஹையஸ்ட் வேல்யூ 24 அல்லது அது கீழே இருக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறதுனால இதனோட மேக்ஸிமம் வேலைக்கு நான் ஈக்குவல் பண்ணி தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், இருக்கிறதுலே மேக்ஸிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அத்தனை ஈக்குவேஷனை நான் ஈக்குவலாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இங்கே எழுதலை, எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ 4x1 plus 5x2 less than or equal to 24, 4x1 plus x2 less than or equal to 12. ஸோ இப்படி ஒன்று நாட் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணுறேன். எனக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நான் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது, தட் இஸ் ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி நான் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போடலாம், இந்த 4x1 plus 5x2 ஈக்குவல் டு 24 அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் கிடச்சா போதும். ஒரு பிளேனில் எனக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் கிடச்சா போதும், நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் சாரி இந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அது என்ன, நான் ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். 4x1 இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ 4x1 பிளஸ் 5x2 ஈக்குவல் டு 24 ஓகேவா, இது ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு 24 அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் x1 ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ x1 நான் 0 போடும்போது எனக்கு x2 வேல்யூ என்ன கிடைக்குது, அப்போ x2 ஈக்குவல் டு 24/5 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் x2 நான் 0 போடும்போது x1 வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 24/4 = 6 கிடைக்குது. அப்போ 0 போடும்போது x1 24/5 கிடைக்குது, x1 6 போடும்போது எனக்கு x2 0 கிடைக்குது. ஸோ அப்போ 0, 24/5 அண்ட் 6, 0. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், பிளாட் பண்ணுறேன் என்னோட கிராஃபில், நான் பிளாட் பண்ணுறேன். ஸோ பிளாட் பண்ணும்போது எனக்கு இப்படி கிடைக்கும் ஓகேவா. இது ஆக்சுவலி 24/5/5 4.8 ஓகேவா. ஸோ 0, 4.8 இங்கே இருக்கும் அண்ட் 6, 0 இங்கே இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணால் இதுதான் அந்த டோட்டல் லீனியர் ஈக்குவேஷன் ஓகேவா. அப்போ இதனோட ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் பிளாட் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் என்ன பார்க்கணும், இப்படி இதே மாதிரி நம்ம கையில் 6 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ 6 லீனியர் ஈக்குவேஷனையும் நான் கிராஃபில் ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணணும், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் 4x1 plus x2 ஈக்குவல் டு 12. அதே மாதிரி சிமிலர்லி 0 போடும்போது 12 கிடைக்குது அண்ட் x2 0 போடும்போது x1 3 கிடைக்குது. ஸோ 0, 12, 3, 0 அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி அந்த அந்த போட் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ 0, 12 இங்கே இருக்கும் அண்ட் 3, 0 இங்கே இருக்கும். இது ரெண்டையும் ஜூம் அவுட் பண்ணி காட்டும் ஓகே. இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இப்படி கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே நான் 2 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3, ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடைக்கும்போது எனக்கு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 0, 19/2, 19/9.5 அண்ட் 9.5, 0 ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். இதே நான் திருப்பி பிளாட் பண்ணுறேன், நான் ஒன்று ஒன்றாவே காமிச்சிடறேன். ஸோ 0, 19.5 இங்கே இருக்கும் அண்டு 9.5, 0 இருக்கும். இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஸ்ட்ரைட் லைன் 3rd ஈக்குவேஷன் ஓகேவா. அண்டு அடுத்து 4th ஈக்குவேஷன், அதை சால்வ் பண்ணும்போது பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். 0 அப்ளை பண்ணணும், x1 0 அப்ளை பண்ணணும், x2 கிடைக்கும், x2 0 அப்ளை பண்ணணும், x1 கிடைக்கும். ஸோ 0, 12, 2, 0 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கி. இதை நான் பிளாட் பண்ணுறேன். 0, 12 இருந்தா இருக்கு அண்டு 4th ஈக்குவேஷன் தானே, 4th ஈக்குவேஷன் 2, 0 இருந்தா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் பிளாட் பண்ணும்போது எனக்கு 4th ஈக்குவேஷன் கிடைக்கி. அண்ட் அதுக்கடுத்து சிமிலர்லி 5th வந்து 0, 32/6, 32/6, 32/5, 0 அப்படின்னு 5th ஈக்குவேஷன் கிடைக்குது. அண்டு 5th ஈக்குவேஷன் வந்து இப்படி நம்ம சொல்லணும் ஓகேவா. 5th ஈக்குவேஷன் வந்து 6.4, ஆக்சுவலி அதை வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ 6.4, 0 அண்டு வேற எங்கே இருக்குது, 0.5, 0.4 இதுக்கு ஓகேவா, 0, 5.34. ஸோ இதனோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இப்படி இருக்குது. அண்டு கடைசியாக கடைசி ஈக்குவேஷனுக்கு 0/0, 15/2 அதாவது 7.5 அண்ட் 15/6/0 இந்த ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கி. ஸோ இதை நான் பிளாட் பண்ணும்போது ஸோ எனக்கு இப்படி வந்துடுது. 6th ஈக்குவேஷன் தான் பிளாட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரைட் லைன் இப்படி வருது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட
பிளாட் பண்ண மொத்தம் 6 ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஓகேவா? இப்போ நான் முதல் ஸ்ட்ரைட் லைனுக்கு வரேன். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், முதல் ஸ்ட்ரைட் லைனை பார்த்தா புரியும். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவல் டு 24 அப்படின்னு போடும்போது, ஈக்குவல் டு 24ங்கிறது ஈக்குவல் ஹையஸ்ட் வரையும் அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைட் லைன் இப்படி கிடைக்கும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 24 தான் என்னோட மெயின் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ 24 அல்லது அதுக்கு கீழே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் கீழே இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏரியா ஃபுல்லாக வரும். இப்போ இங்கே ஃபுல்லாக நான் ஒரு ஷேட் அடித்தேன், ஒரு பிளாக்ல ஷேட் அடித்தேன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது லெஸ் தான் ஈக்குவல் டு 24ங்கிறது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எதுவுமே வராது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைட் கீழே ஃபுல்லாக எடுக்கும்போது எனக்கு எங்கே எடுத்தாலும், இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, எங்கே எடுத்தாலும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதோட சொல்யூஷன் ஸ்பேஸுங்கிறது இவ்வளோ ஃபுல்லாக ஸ்பேஸ். ஓகேவா? சிமிலர்லி செகண்டுக்கு இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் சொல்யூஷன் ஸ்பேஸுங்கிறது இந்த பக்கம். ஓகேவா? சொல்யூஷன் ஸ்பேஸ் இந்த பக்கம். அதே மாதிரி சிமிலர்லி தேர்டுக்கு இந்த பக்கம். எல்லாத்துக்குமே கோட்டுக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, கடைசி சிக்ஸ்த்து பேர்லாம் இப்போ நமக்கு புரிஞ்சிடும். ஸோ எல்லாத்துக்குமே, எல்லா ஈக்குவேஷனுமே லெஃப்ட் சைடு தான். ஓகேவா? லெஃப்ட் சைடு கீழே தான், ரைட் சைடு அந்த பக்கம் போகாது. ஏன்னா லெஸ் தான் ஈக்குவல்டுன்னு போட்டதுனால உச்ச வரம்பே இதுதான். இதை தாண்டி போகாது. இப்போ நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தடில் நம்மளோட சொல்யூஷன் ஸ்பேஸு 6 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 6 சொல்யூஷன் ஸ்பேஸுக்கும் காமனான ஸ்பேஸ் எங்கே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுதான் காமனான ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா இங்கே உள்ள இதுவும் வராது, அப்படிதானே? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஸ்பேஸுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஸோ டோட்டல் ஸ்பேஸுக்கு இன்டர்செக்ஷன் வரும்போது இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். ஏன் அப்போ இங்கே உள்ள விஷயம்லாம் என்ன? இங்கே மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல கணக்கிலே சொல்லிட்டாங்க, எவ்ரி X1 அண்ட் X2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, 0 அல்லது அதுக்கு மேலே. ஸோ அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்யூஷன் ஸ்பேஸு இந்த இடத்துல, இந்த ஸ்பேஸ் தான் சொல்யூஷன் ஸ்பேஸ். அந்த இடத்துல இந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா இருக்கலாம், இது ஃபுல்லாக. ஓகேவா? இந்த ஏரியா ஃபுல்லாக சொல்யூஷன் ஸ்பேஸு. ஸோ ஒவ்வொரு சொல்யூஷன் ஸ்பேஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் ஸ்பேஸில் ஹையஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது அதோட எல்லை, அப்படிதானே? ஸோ இதுதான் அந்த இதுக்கலாம். நான் கரெக்டாக கர்சரில் காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல அப்படி இதெல்லாம் சொல்யூஷன் ஸ்பேஸ். இந்த பாயிண்ட்டில் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே இதே எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் காமனாக வராது. அண்டு இப்படி போனால் இதுதான் இருக்கோட ஹையஸ்ட்டு, அப்படி கீழே இறங்கினா இது அதோட ஹையஸ்ட்டு, அப்படியே கீழே இறங்கினா இதுதான் அதோட ஹையஸ்ட்டு, அப்புறம் திருப்பி இப்படி. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட் அண்ட் இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட், வேணா ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். இது ஒரு பாயிண்ட்டு, தென் இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட். இதில் மொத்த எத்தனை பாயிண்ட்டு? 0.01 அண்ட் அதுக்கப்புறம் 0.48. இது என்னன்னு தெரியாது, இது என்னன்னு தெரியாது, மொத்தம் 4 ஆச்சு. அப்புறம் கீழே இது ஒன்று 5, மொத்தம் 5 பாயிண்ட். ஓகேவா? ஸோ 5 பாயிண்டில் எது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனக்கு இந்த பாயிண்ட்டு என்னங்கிறது தெரியாது. இது எனக்கு எக்ஸாக்டாக 0.04.8 அப்படிங்கிறது தெரியும். அண்டு இது எக்ஸாக்டாக 2.0ங்கிறது தெரியும். அண்ட் இது எக்ஸாக்டாக 0.0 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகிற ரெண்டு ஈக்குவேஷன் என்ன? ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6, 1, 6, இன்னொன்று அப்படி இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ், அப்படிதானே? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து அதோட பாயிண்ட் என்னங்கிறது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிறது இதனோட ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனுக்கும் காமனாக வர்ற பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் தான் நமக்கு இந்த பாயிண்ட்டு. அதாவது சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன், இந்த பாயிண்ட்டுங்கிறது இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்லேயும் கிராஸ் ஆகிற பாயிண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரைட்லேயும் கிராஸ் ஆகிற பாயிண்ட்டு 6, அண்ட் இந்த ஸ்ட்ரைட்லேயும் கிராஸ் ஆகிற பாயிண்ட்டு 4. ஓகேவா? ஸோ 6 and 4 இருக்குல்ல, 6 and 4 கிராஸ் ஆகிற பாயிண்ட் தான், இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் தான் இது. ஓகே, அப்போ நம்ம 1 and 6 சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும், அண்டு 6 and 4 பாயிண்ட் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ முதல்ல நம்ம சால்வ் பண்ணி பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிப்போம்.
நானும் சால்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் சிக்ஸை சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷன் இது ஒன், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஓகேவா. ஈக்குவேஷன் இது ஒன்று இது சிக்ஸு, இது நான் டிஸ்கிரிப்ஷனை வேணால் இதை இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனே நான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டாலையும் சிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபைவாலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸ் டூ கேன்சல் ஆயிருது, எக்ஸ் ஒன் கிடைக்கிறது. ஸோ அந்த எக்ஸ் ஒன்று இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் டூ கிடச்சிருது ஓகேவா, எக்ஸ் டூ கிடச்சிருது ஓகேவா. எக்ஸ் ஒன் 27/22 அண்ட் எக்ஸ் டூ வந்து 42/11 இப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்குது. அதாவது கிராஃபாக பார்த்தோன்னா ஒன் அண்ட் சிக்ஸ் தானே சால்வ் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் அடுத்து இந்த பாயிண்ட் பண்ணணும். ஸோ அது சிக்ஸ் அண்ட் ஃபோரை சால்வ் பண்ணணும். சிக்ஸ் அண்ட் ஃபோரை சால்வ் பண்ணும்போது எனக்கு சிக்ஸு அண்ட் ஃபோர் ஓகேவா. ஸோ நான் எக்ஸ் ஒன்னை கேன்சல் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் டூ வந்து த்ரீன்னும், அதை வந்து எக்ஸ் டூவோட ஈக்குவேஷனை சிக்ஸ் எக்ஸ் டூவோட வேல்யூவை சிக்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் ஒன் 1.5 அதாவது 3/2 அப்படின்னும் எனக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ எனக்கு அப்போது கிராஃபில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சேன். இது அண்ட் இது இது 2.0, 0.0 இந்த அஞ்சு பாயிண்ட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த அஞ்சு பாயிண்டை வச்சு மேக்ஸிமம் ஆஃப் இசட் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கும். கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தட் படித்தவங்களுக்கு இது புரியும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஓகே. ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா, ஃபஸ்ட்டு 0.4.8 நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுதான். இதில் நான் 0.0 சேர்க்கல, ஏன்னா நான் சொல்கிறேன் ஓகே 0.4.8. ஸோ 0.4.8 எக்ஸ் ஒனோட வேல்யூ 0, எக்ஸ் டூட வேல்யூ 4.8. நம்மளோட மேக்ஸிமம் ஆஃப் இசட்ங்கிறது 5x1 + 4x2. ஸோ இந்த எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூவை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற பாயிண்ட்டு 19.2 இந்த மேக்ஸிமம் வேல்யூ. அண்ட் 27/22 42/11 நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 21.40. அண்ட் 3/2.3 நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 19.5. அண்ட் 2.0 நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 5×2 = 10. 0 வரதுனால அவுட்டு ஓகேவா. ஸோ 10 இதில் அடிஷ்னலாக 0.0 சேர்க்கும் போது 0 தான் வரும் ஓகேவா. 0ங்கிறதுல தேவையில்லை ஓகே. இப்போ 5 வேல்யூ இருக்குது, 4 வேல்யூ இருக்குது. ஸோ 4 வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூங்கிறது இதுதான், ஹையஸ்ட் வேல்யூங்கிறது 21.40 ஓகேவா. ஸோ திஸ் மேக்ஸிமம் ஆஃப் இசட் வேல்யூ இஸ் 21.40 கரஸ்பாண்டிங் டு த பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த பாயிண்ட் 27/22, 42/11. ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ மேக்ஸிமம் ஆஃப் இசட். நம்ம கொடுத்த லீனியர் ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் ஆஃப் இசட்ங்கிறது 21.40 கரஸ்பாண்டிங் டு த பாயிண்ட் 27/22, 42/11. இதை எடுத்து நம்ம எழுதணும், நான் எழுதாமல் விட்டுருக்கேன், எழுதிக்கோங்க ஓகேவா. இவ்வளோதான் ப்ராப்ளம், ஸோ ப்ராப்ளம் ஓவர் ஓகேவா. மேக்ஸிமம் ஆஃப் விசிட் என்ன கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துலையும் அதே தான், மேக்ஸிமம் ஆஃப் விசிட் என்ன கண்டுபிடிச்சிருப்போம், இங்கேயும் அதே தான், ஒன்னொன்று ஒவ்வொரு மாடல். இதில் விஷயம் என்னென்னா புக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பான். எக்ஸோட வேல்யூ 3/2, எக்ஸ் டூவோட வேல்யூ 3, 19.5 தான் சொல்லியிருப்பான். ஸோ வீடியோ இத்தனை நாள், இந்த கிளாஸ் இத்தனை நாள் தள்ளி போனதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா புக் ஆன்சர் 19.5 வருது, எனக்கு நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 20.40 கிடச்சிது ஓகேவா. ஸோ அப்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, அப்போது எது சரிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சிருந்ததுன்னா அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நம்ம நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று கிராஃபிக் சொல்யூஷன் மெத்தட், இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த செமஸ்டர் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது போன செமஸ்டர் படிச்சிருக்கலாம் தெரியல எனக்கு, எனக்கு அதில் ஞாபகம் இல்லை. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும் இதே கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம வந்து சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து அதில் யூஸ் பண்ணி ஆப்டிமம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போதும் அதையும் நான் காமிச்சிடறேன். இந்த இருக்குல்ல, இது ஒரு வெப்சைட் சிம்ப்ளஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு. இதோட மேக்ஸிமம் ஆஃப் இசட் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் கன்ஸ்டன்ஸை நம்ம வந்து இதில் என்டர் பண்ணி சால்வ் கொடுத்தாலே கடடடன்னு சால்வ் பண்ணி காட்டிடும். ஸோ அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது இருக்குல்ல உங்களுக்கு தெரியும், சிம்ப்ளக்ஸ் மெத்தட் படிச்சிருந்தால் தெரியும் ஃபுல் டேபிளாக அப்படி வரும். அண்ட் கடைசியில் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து என்னதுன்னா 44.71/22 வருது. ஸோ 4.71/22 அப்படிங்கிறது என்னென்னா கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா நம்ம கிடைக்கிற வேல்யூ என்னதுன்னா இந்த வேல்யூ தான், 21.40 தான், அதுலேயும் வந்துச்சு. ஸோ அது ரெண்டு மெத்தட்லேயும் இதே ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் நான் அங்கே நான் ஒரு முடிவு வந்தேன். என்ன முடிவு வந்தேன்னா இதுதான் கரெக்டு, புக்கில் தப்பு அப்படிங்கிறத நான் ஒரு முடிவு வந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ரெண்டு மெத்தட் ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல ரெண்டு மெத்தட் தான், ரெண்டு மெத்தடும் முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும், ஓகேவா? 8 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கண்டிப்பாக வரும். ரெண்டும் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் ரெண்டுமே. மொத்தத்தில் இந்த 5th யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாடல் தான் இருக்குது, ரெண்டு கணக்கு தான் இருக்குது புக்கில், ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டினில். ஓகே, அடுத்த பார்ட் என்னதுன்னா தியரி பார்ட் நம்ம என்னங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.